ஐயோ, மணி என்ன 1:30 ஆயிட்டுக்குது. சரி தூங்கோ. டேய் ஹாரிசே, 9:30 ஆச்சு, இன்னும் எந்திரிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் பெட் அவுட் இறங்க சொன்ன என்னடா போன் நோண்டிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, இல்ல ஆன்லைன் கிளாஸ். ஐயோ ஆன்லைன் கிளாஸ் வர லேட் ஆயிடுச்சு. சரி போவோம். குட் மார்னிங் சார். வை யூ லேட் ஹரிஷ்? சோ நெட்வொர்க் இஷ்யூஸ். நம்ம பயம்பிள்ளைங்களுக்கு மீம் போடுறதே வேலையா இருக்கு. வாட் இஸ் தட் லவ் ஹரிஷ்? ஐயோ மியூட் பண்ண மறந்துட்டேனே சார். சார் சாரி சார். வாட் சாரி? You better leave the class. I'll talk to your parents. Shushu. Meeting la nadu removed. Enda varan? Va machi, paathe romba naal aachu. Aama machi, or saadhi. Saadhi. Va ullo konthu. Ha, sorry. No issue. Athanaikku அப்பா பைக்ல வெளியே போனாரோ. மழை வேற இல்ல, தூங்கி ஸ்கிட்டாகி கீழே வந்துட்டாரோ. ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிருக்காங்க? என்னடா சீரியஸா பேசிட்டு இருக்க, சிரிக்கிறேன். நான் என்ன சொன்ன, இப்படி போச்சுட்டு போறான். ஒருத்தன புரிஞ்சுக்கிறதே இல்லையே. என்னடா பண்ற? ரிமோட் குடுறா, போனையும் ஆன் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? புதுசா சோஷியல் மீடியா ட்ரக்கா? முதல்லாம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு செய்தி சொல்லணும்னா பூரா வழியா தூது அனுப்புனாங்க. அப்புறம் போஸ்ட் ஒன்று வந்துச்சு, அடுத்து இமெயில் வந்துச்சு. ஆனால் இப்போது செல்ஃபோன்ற ஒரு பொருள் வந்து நம்ம கையில் விழுந்துருச்சு. அதை நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதில் பிக் பாஸ் ப்ரோமோவும் குக் வித் கோமாலையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 500 ரூபாக்குள்ளே இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நேற்று பேசியிருப்பீங்க. அதே ப்ராடக்ட் அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் பாப்பா போய் நிற்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதாங்க சோஷியல் மீடியா பிஸ்னஸ். எவனோ ஏதோ ஒரு நாட்டிலிருந்து உங்களுக்கு தூண்டில் போடுறான், அதில் நீங்களும் போய் விழுந்துடுறீங்க. உங்களை வச்சு அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், உலகமே இதில் தானே பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இது எல்லாத்துலேயுமே இல்லாத ஒருத்தனை பார்த்தா அவனையும் ட்ரெண்ட்லேயே இல்லாதவன்னு அசிங்கப்படுத்துறீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட், யூடியூப், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஹைக்கு, ஸ்கைப்பு, இப்படி 10-12 ஆப்ஸ் இருக்குது. இதில் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. இப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி, டென்ஷன் இதெல்லாம் வராமையாக இருக்கும். பத்தாததுக்கு தனிமை வேற. திங்க் அபவுட் இட். ஆமாம்ல, நம்மளும் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, பத்தாததுக்கு ஃப்ரெண்டு வேற கோச்சிட்டு போயிட்டான். இப்போ லோன்லியாக வேற ஃபீல் பண்ணுறான். என்ன தான் பண்ணுறது? சரி, போனையாவது நோண்டுவோம்.